ஒரு கதை சொல்லட்டுமா சார்? என்னடா கதை? வழக்கமா எப்படியும் ஆரம்பிக்க ஒரு கதை ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே போலதாங்க, ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பொசுக்கு என்ன ஆகிறாருன்னா இறந்து போறாரு. இறந்து போன உடனே அவருடைய உடல் எடுத்து அவர் வீட்டு முன்னாடியில பந்தலங்கெல்லாம் போட்டு டேபிள் போட்டு அந்த டேபிள் மீது அந்த ஊர் பெரிய மனுஷனுடைய உடலை வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்த ஒரு நாயை ரொம்ப பாசமா அவர் வளர்த்துருப்பாரு போல, அந்த நாயை வந்து ரொம்ப கூப்பாடு போடுது, கத்துது, கதறது, கொலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய மனுஷங்களா வராங்க. அப்படி என்னடா அந்த நாய் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டேய் நாய் போடுறா அந்த தூண்ல கட்டி போடுறா அப்படின்னு சொல்லி அந்த நாயை தூண்ல புடிச்சு கட்டி போட்டுறாங்க. அது மாதிரி ஒரு மூணு நாள் வந்து இந்த இளவு இருந்த சோகத்துல அந்த நாய்க்கு சோறு போட மறந்து போயிடுறாங்க அந்த ஊட்டர். அதே போல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, யாரு அந்த நாயை பிடிச்சு அந்த தூண்ல கட்டி போறா அப்படின்னு சொன்னாரோ அந்த ஊரு பெரிய மனுஷன் ஒரு நாள் இறந்து போறாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பந்தல போட்டு டேபிள் போட இவர் தூக்கி மேல அந்த பாடியை தூக்கி வைங்க, அவர் நாயை பிடிச்சு தூண்ல கட்டா மூணு நாள் கழிச்சு சோறாயிடா அப்படின்ட்டா ஒருத்தன். டே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படிதாங்க. நம்ம என்ன பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இங்கு ஆயிரம் பிரச்சனைகள் வரும். அதுவும் ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் அத்தனை பேர்த்தையும் வந்து ஏன் என்னன்னு கேள்வி கேட்க முடியுமா? அப்படி தனி ஒரு மனுஷனா கேள்வி கேட்டு வருதாங்க அம்பேத்கர். அவரோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சத்திஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். அம்பேத்கர் இவருடைய சிலைகளை பார்க்கும்போது ஏன் வந்து இவரை கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு, நம்ம எதுக்கு நம்ம கொம்பு அப்படின்னு கடந்து போறது உண்டு. ஆனால் இவர் ஏன் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் எட்டி பார்க்கணும், என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த எல்லையை விட்டு தாண்டி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது யார் இந்த அம்பேத்கர். இந்த அம்பேத்கர் அப்படின்றத பற்றி நமக்கு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் ஒரு மாதிரி கற்பிக்குது. ஆனால் அதை தாண்டி வெளியே வந்து இவரை பற்றி படிக்கும் போது தேடும் போது தெரியுது யாரா இவர், இவரை பார்த்து ஏன் இவ்வளவு பேர் பயப்படுறாங்க அப்படின்னு புரியுதுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன தெரியுமாங்க, அவருடைய கல்வி. அவருடைய கல்வி அப்படின்றது சாதாரணமா அவருக்கு வந்துடல. அவருடைய பள்ளி காலத்துல மாட்டு வண்டியில ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அந்த மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு நபர், மேல் சாதியை சார்ந்த ஒரு நபர் போல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு, ரெண்டு நாள் கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது வந்து இது யாரு பிள்ளை என்ன பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அது மாதிரி தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்துல அம்பேத்கரும் அவருடைய அண்ணாவும் அந்த வண்டியில மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாட்டு வண்டி போயிட்டு இருக்கும் போதே வந்து மாடுகளை அவுத்து விட்டு அந்த மாட்டு வண்டியை கவுத்தி விட்டுருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் இருக்கும் போதே. அதையெல்லாம் தாண்டிதான் வந்து அவரு படிப்பை படிச்சு முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பரோடா மன்னர் அப்படின்ற ஒரு மன்னரை தவிர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அதை வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிதி உதவி செய்தவர் பரோடா மன்னர். அப்படி அதை கேள்விப்பட்டுதான் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவருடைய காலேஜ் படிப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்போ அவரு சாதி பார்க்காம ஏதோ ஒரு நல்ல விஷயத்த, அதாவது அண்ணல் அம்பேத்கர் வந்து வெளிநாடுகள் அதாவது அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறதுக்கான நிதி உதவியும் அவரு கொடுக்கிறாருங்க. அந்த காலகட்டத்தில் யூஎஸ்க்கு படிக்கிறதுக்காக போன முத இந்தியன் யாரு அப்படின்னா, இந்தியன்லாம் சொல்ல முடியாதுங்க, தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து போன ஒரு நபர் யாரு அப்படின்னா அவர் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏன்டா வந்து இந்தியன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு வந்து அவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமாங்க, எனக்கு நீங்க தாய்நாடு இருக்குன்னு சொல்றீங்கடாட்டே, ஆனா எனக்கு தாய்நாடுன்றது எனக்கு ஒருபோதும் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய குளத்துல நாய் பூனை கூட தண்ணி குடிக்குது, ஆனா எனக்கு தண்ணி குடிக்க உரிமை இல்லை, தண்ணி குடிக்கவே உரிமை இல்லாத எனக்கு எனக்கு எப்படா வந்து தாய்நாடுன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு கேட்டவர் தாங்க அண்ணல் அம்பேத்கர். அதனாலதான் வந்து அவரை இந்தியன் அப்படின்னு நான் குறிப்பிடல, அவரும் குறிப்பிட விரும்பல. சரிடா இதெல்லாம் இருக்கட்டும், அதாவது அண்ணல் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பௌத்த மதத்திற்கு மாறுங்க, அவரும் பௌத்த மதத்துக்கு தான் மாறினாரு. இது ஏன் மற்ற மதங்கள்லாம் கூட இருந்தது, இஸ்லாமும் இருந்தது, கிறிஸ்தவம் இருந்தது, அதாவது சீக்கியம் இருந்தது, இது மாதிரி மதங்கள் இருக்கும்போது அவர் ஏன் புத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, மக்களை புத்த மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாரு, அவரும் புத்த மதத்துக்கு மாறினாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, காந்தி ஒரு பக்கம்
ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்றத முன்னெடுக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போராட்டத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காது, உங்களுடைய சக்தியை வீணடிக்காதீங்க அப்படின்னு மிக கடுமையான முறையில அந்த போராட்டத்தை விமர்சிக்கிறாரு அம்பேத்கர். அதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்பேத்கர் முஸ்லிமா மாற போறாரு, அதனாலதான் வந்து மக்களை இப்படி திசை திருப்புறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு தூக்கி போடுறாங்க. அதுக்கு அம்பேத்கர் பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இஸ்லாமத்துக்கெல்லாம் மாற போறது இல்ல, பௌத்தத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், மிக வரையில பௌத்தத்துக்கு மாற போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பௌத்தத்துக்கு ஏன் அவர் மாறினாரு அப்படின்னா, இவர் முத முதல்ல வெளியிட்ட புத்தகம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சாதிகள், இந்த சாதின்ற ஒரு கர்மத்தை எப்படா உருவாச்சு அப்படின்றதுதான் மிக ஆழமான ரிசர்ச்சுக்கு பிறகும் ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு. அப்படி பார்க்கும் போது, அதாவது அம்பேத்கர் பிறந்த இனம் அப்படின்றது மக்கர் அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட இனம். இந்த தாழ்த்தப்பட்ட இனம் அப்படின்றது பழங்காலத்துல வந்து அதாவது பௌத்த மதத்தை கடைபிடிக்க கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஆனா அவங்க காலப்போக்கில் வந்து அந்த பௌத்த மத நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறத விடல, அதனால ஹிந்துக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே வந்து இந்த ஹிந்துவில் இருக்கக்கூடிய உயர் சாதி மக்கள் இந்த மக்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக ஒடுக்கி ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க. அதனாலேயே வந்து இவர்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலேயே வந்து நீங்க எல்லாருமே வந்து பௌத்தத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அழைச்சிருக்காருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் நாக்பூர்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 500,000 அதிகமான மக்கள் அவருடைய தலைமையில மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவில் புத்த மதத்தை ஏத்துக்கிட்டாங்க. அம்பேத்கர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாலும், சட்ட நிபுணராக இருந்தாலும் கூட அவர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர். அந்த வரலாற்று ஆய்வுகள்ல அவருக்கு கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா, அவரு ஹிந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு மாறி இருக்காருங்க. சரி, ரைட்டு, காந்திக்கும் அந்த அம்பேத்கருக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேத்துக்குமே ஆகவே ஆகாதுங்க. எதிரெதிர் துருவங்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் காந்தியும். காந்தியை வந்து அண்ணல் அம்பேத்கர் மிக கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இது மாதிரி மகாத்மா 1000 பேர் வருவாங்க போவாங்க, ஆனா நம்மளுடைய நிலை என்னைக்குமே மாறாது, அதை நம்ம தான் மாத்திக்கணும் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சவர் தாங்க அண்ணல் அம்பேத்கர். அது மட்டும் இல்லாம, காந்திய துறவினோ மகாத்மானோ ஒருபோதும் நீங்க அழைக்காதீங்க. காந்தி அப்படின்ற ஒரு நபர் சந்தர்ப்பவாதி, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி அரசியல் செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அவருடைய குணங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், அவருடைய ஆதரவும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் ஹிந்து மதத்துல ரொம்ப காலத்துக்கு அடிமைகளாகவே இருக்கணும் அப்படின்றத பத்தி காந்திக்கு அனலவும் கவலையே இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொன்னவர் தாங்க அண்ணல் அம்பேத்கர். காந்திக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆகவே ஆகாததற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாக்பூர் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கைங்க. அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தேர்தலில் தனி தொகுதி கேட்கிறாரு, ஆனா இதை காந்தி கடுமையா வந்து எதிர்க்கிறாரு. இருந்தாலும் அப்போ இருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுமதி தராங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுமதி தந்த உடனே காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, அதை எதிர்த்து சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதனால அந்த உண்ணாவிரதம் இருந்ததுனாலே வந்து இந்த உடன்படிக்கை அப்படின்றது ரத்து செய்யப்பட்டதுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவரான பொழுதும் இதே வேலையை தான் காந்தி பார்த்தாரு. என்ன அப்படின்னா, சாகு முறை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாரு. அதன் பிறகுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் காங்கிரஸ் விட்டு வெளியே போனாரு. ஆக மொத்தத்துல காந்தி அப்படின்ற ஒரு நாட்டுக்காக மட்டும் உண்ணாவிரதம் இல்லைங்க, பல சில விஷயங்களுக்காகவும் உண்ணாவிரதம் இருக்காரு. அதுல ஒண்ணுதான் இது, அம்பேத்கர் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சரா இருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவரே தான் வந்து அந்த பதவியை ராஜினாமாவும் பண்ணாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஹிந்து மதத்தினுடைய சில கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் உடைக்கும் விதமாக சில சட்டங்களை வகுத்தாரு. இந்து தொகுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்ததுங்க. அதன் பிறகுதான் போனா அவங்க பதவியும் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பதவியவே ராஜினாமாவும் பண்ணாரு. ஆர்டிகல் 15 அப்படின்ற ஒரு சட்டம் அம்பேத்கரால் ஏற்றப்பட்டதாங்க. ஆனா அந்த சட்டமே வந்து அம்பேத்கருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறிச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படின்னா, 1950 தாங்க முதல்ல இந்தியாவிலேயே முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது என்னடா கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்டிகல் 15, இந்த ஆர்டிகளின் படி என்ன அப்படின்னா, பிறப்பால் வந்து யாருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்றது இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டம். ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இந்த இடஒதுக்கீடு
குறியீடு அப்படின்றது இந்த ஆர்டிகல் 15க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி மக்கள் இல்லைங்க குறிப்பிட்ட சில ஆதிக்க சமூக மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்த இட ஒதுக்கீடு அப்படின்றது இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணி விட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டமே வெடிச்சதுக்கு பிறகுதான் இந்தியாவில் முதல்ல இந்திய அரசியல் சாசனத்தில் முதல் சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இன்றளும் வந்து வழங்கப்பட்டு இருக்கு. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் போராடினாரா அப்படின்னா அதுதான் இல்லைங்க. ஒட்டுமொத்த சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் அடிக்கடி அவருடைய உரைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் என்ன தெரியுமாங்க? ஆடுகளா வந்து கோயிலில் பலியிடுவாங்க, சிங்கங்களே இல்ல, சிங்கங்களா இருங்க அப்படின்றதாங்க அவருடைய கூற்றாகவும் இருந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு சாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஒளிஞ்சிருச்சா அப்படின்னா யாராவது வந்து நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்தில் எங்கே பிஞ்சு போட செருப்பு பேரகம் செருப்பு இருக்கான்னு பாருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நாங்கள் சாதியை ஒழிச்சிருவோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா எடுத்து பத்திரமா அந்த செருப்பை வச்சுக்கோங்க. அதுவும் ஓகே தான் நம்ம முடிச்சுக்கிறேன். எப்போ வந்து கிளம்புறது நான் சிஸ்பா.